ஐந்து கரத்தோனை போற்றி, ஆனை முகத்தானை போற்றி, மூஷிக வாகனனை போற்றி, மூலப்பரம்பொருளை போற்றி, சித்தி புத்தி விநாயக பெருமானை போற்றி. இணையத்தால் இணையம் இதயங்களுக்கு வணக்கம். வார வாரம் நட்சத்திரங்களை பற்றி நம்ம பார்த்துட்டு வரோம். போன வாரம் வந்து பார்த்தீங்கன்னா அஸ்வினி நட்சத்திரத்திற்கான பதிவுகள் வந்து போட்டிருந்தோம். இந்த வாரம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பரணி நட்சத்திரத்தை பற்றி பார்க்க போகிறோம். பரணி நட்சத்திரம் வந்து காலபுருஷ தத்துவத்துக்கு முதன்மை வீடான மேஷத்தில் மொத்தம் மூணு நட்சத்திரம் இருக்குது. மேஷம், பரணி, கார்த்திகை. மேஷத்தில் வந்து அஸ்வினி நட்சத்திரம் நாலு பாதம், பரணி நாலு பாதம், கார்த்திகை ஒரு பாதம் இருக்குது. இதில் இந்த ராசிக்கு அதிபதி செவ்வாய் வரார். மேஷராசிக்கு அதிபதி செவ்வாயாக வர்றாரு. அப்போ நட்சத்திர அதிபதி பரணி நட்சத்திரத்துக்கு வந்து பார்த்திங்கனாக்கா சுக்கரன் தான் அதிபதியாக வர்றார். அந்த சுக்கரன் வந்து இந்த நட்சத்திரத்துக்கு அதிபதியாக வர்றதுனால இந்த நட்சத்திரத்தில் பிறக்கிறவங்க பொதுவாகவே பூமி யோகம் உள்ளவங்க. எப்படி சொல்கிறோம் அப்படின்னா, செவ்வாய் வந்து பூமிக்காரகனாக வர்றாரு. அந்த பூமிக்காரகனுக்குரிய மேஷத்தின் வீட்டில் இந்த நட்சத்திரம் சுக்கரனோட நட்சத்திரம் இருக்கிறதுனால இந்த நட்சத்திரத்தில் ஒருத்தங்க பிறக்கிறாங்க அப்படின்னாவே அவங்களுக்கு வந்து பூமி யோகம் உண்டு அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு வந்து அந்த செவ்வாய் பகவானும் சுக்கரன் பகவானும் வலுவாக இருக்கணும் ஜாதகத்தில். அப்படி வலுவாக இருக்கும்போது கண்டிப்பாக பூமி சம்மந்தப்பட்ட லாபங்கள் எங்களுக்கு உண்டு. பிருகுமங்கல யோகம்னு நம்ம வந்து யோக நிலைகளில் சொல்லப்படுறோம். சுக்கரனும் செவ்வாயும் இணையும் போது வந்து பார்த்திங்கன்னா அது பிருகுமங்கல யோகமாக சொல்லப்படுது. அப்படி வந்து அந்த காம்பினேஷன் வந்து இங்கே செவ்வாய் சுக்கரன் இணைவு அப்படிங்கிற மாதிரியான இந்த பரணி நட்சத்திரத்துக்கு சொல்லலாம். இப்போ இந்த பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வந்து பார்த்திங்கனாக்கா தாய் பேச்சை கேட்டு மதித்து நடக்கிறவங்களாக இருக்கணும். அம்மா பேச்சை பொதுவாகவே இயல்பாகவே இவங்க கேட்காதவங்களாக தான் இருப்பாங்க. இவங்க வந்து தாயார் பேச்சை கேட்டு தாய் சொல்லை தட்டாமல் அவங்களோட வழிகாட்டுதலின் பேரில் வந்து பார்த்திங்கனாக்கா நடந்தாங்கனாக்கா இவங்களுக்கு வந்து மிக சிறப்பான ஒரு வாழ்க்கை அமையும் அப்படிங்கிறத சொல்லலாம். பொதுவாகவே இவங்களுக்கு வந்து கம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும். ஒருத்தவங்கக்கிட்ட ஒரு விஷயத்தை எப்படி சொல்லணும், எப்படி இன்னொருத்தவங்கக்கிட்ட தொடர்பு கொள்ளணும் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் இவங்களுக்கு சரியாக வராது. இவங்க போய் அதுக்கு யோசிச்சுட்டு எப்படி போய் சொல்கிறதுன்னு யோசிக்கிட்டு நிறைய விஷயத்தை வெளியே சொல்லாமல் மற்றவங்களோட இயல்பாக பழகிற தன்மைங்கிறது இவங்களுக்கு குறைபாடாக ஏற்படும். மற்ற ரிலேஷன்ஷிப்ஸை ஹேண்டில் பண்ணுறதும் வந்து குறிப்பாக பெண்கள் சம்மந்தப்பட்ட ரிலேஷன்ஷிப்பு, ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பெண்கள் சம்மந்தப்பட்ட ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப சிரமப்படுவாங்க அப்படிங்கிறத இந்த நட்சத்திரத்தை பிறந்தவங்க நம்ம சொல்ல முடியுது. இந்த நட்சத்திரத்தில் ஒருத்தவங்க பிறந்திருக்காங்க அப்படின்னாக்கா அவங்களுக்கு வந்து உணவு, நீர் சம்மந்தப்பட்ட தொழில்கள் வந்து பார்த்திங்கனாக்கா நல்லபடியாக அமையும் அப்படிங்கிறத சொல்லலாம். பால், தயிர் சம்மந்தப்பட்ட தொழில்கள்லாம் இவங்களுக்கு கை கொடுக்கும் அப்படிங்கிறத நம்ம உறுதியாக சொல்ல முடியும். இவங்க வந்து பார்த்திங்கனாக்கா தாயாருக்கு தன்னோட கடமையை சரிவர செய்யணும். அப்படி செய்யலை அப்படின்னாக்கா அது வந்து பார்த்திங்கனாக்கா இவங்களுக்கு வாழ்க்கையில் முன்னேற்றத்தை தராமல் போயிடும். தாயை மதித்து தாயோட பேச்சினை கேட்டு நடக்கிறது வந்து பார்த்திங்கனாக்கா இவங்களுக்கு சிறப்பை தரும். சுக்கரன் வந்து ஜனனகால ஜாதகத்தில் வலுவாக இருக்கும்போது இவங்களுக்கு வந்து வாழ்க்கையில் கேட்டதெல்லாம் இவங்களோட சௌகரியங்களுக்கு எந்த குறைபாடும் இல்லாமல் நல்லபடியாக வந்து பார்த்திங்கனாக்கா இவங்க கேட்டதெல்லாம் கிடைச்சிடும். பொதுவாகவே இவங்களுக்கு வந்து தனக்கு வேண்டிய விஷயம் வந்து கரெக்டாக எல்லாம் அந்த டயத்துக்கு கிடைக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க. நேரத்துக்கு சாப்பிடணும், நேரத்துக்கு தூங்கணும், நேரத்துக்கு அந்த ட்ரெஸ்ஸு வந்து பார்த்திங்கன்னா நீட்டாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அமைப்பெல்லாம் வந்து இவங்க பெருசாக எதிர்பார்க்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. பரணி நட்சத்திரத்தில் ஒரு வீட்டில் ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னா அது முதல் குழந்தையாக இருக்குதுன்னா அதுக்கு அடுத்தது ரெண்டாவது குழந்தை வந்து பார்த்திங்கனாக்கா மகம் அப்படின்னு வரும். ஏன்னா மகமும் வந்து பார்த்திங்கனாக்கா இதே மாதிரி இதோட தொடர்புடைய நட்சத்திரமாக நம்ம சொல்கிறோம். இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வந்து அழகு விரும்பக்கூடியவங்களாக இருப்பாங்க. ஏன்னா சுக்கரன் வந்து நட்சத்திர அதிபதியாக வர்றதுனால அழகு, கலை, இசைங்கிற விஷயத்துலாம் ஈடுபாடு உள்ளவங்களாக இருப்பாங்க. மன ரீதியாக அடுத்தவங்களுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா நிறைய இடைஞ்சல்களை செய்கிறவங்களாக இருப்பாங்க. மனசு வந்து ஒரு நிலையில் இருக்காது. பலதரப்பட்ட யோசனைகளும் சிந்தனைகளும் இவங்களுக்கு எப்பவுமே இருந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க யானையோட படத்தை வந்து அவங்களோட ஃபோனில் வால்பேப்பரை வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. விநாயகர் வழிபாடு ரொம்ப நல்லது தரும் அப்படின்னு சொல்லலாம். இவங்க வந்து அந்த யானையை எங்கேயாவது இப்போ கோயிலெலாம் போகிறாங்க, யானையை மீட் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு வந்து சாப்பாடு உணவு வாங்கி கொடுக்கறது வந்து பார்த்திங்கனாக்கா ரொம்ப நல்லதாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இவங்க வந்து அரிசி தானம் பண்ணணும் அல்லது ஆடை தானம் பண்ணணும். இதெல்லாம் வந்து பார்த்திங்கனாக்கா ஏழை பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இவங்க அதை செஞ்சுட்டு வரும்போது இந்த நட்சத்திரத்துக்கு இதெல்லாம் பரிகாரமாக அமையும். அப்படி தொடர்ந்து செஞ்சுட்டே வராங்க அப்படின்னாக்கா இவங்க வாழ்க்கையில் படிப்படியாக உயர்வுங்கிறது ஏற்பட்டுட்டே வரும். இந்த கம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் தீரணும் அப்படின்னாக்கா குறிப்பாக வயதான பெண்களுக்கு இவங்க நிறைய உதவிகளை செஞ்சுட்டு வரும்போது இவங்க வாழ்க்கையில் படிப்படியாக மாற்றங்கள் ஏற்படும். இவங்க வந்து அம்மாவோட பேச்சை கேட்டு நடக்கும்போது
ரொம்ப சிறப்பான வாழ்க்கையா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். பரணி நட்சத்திரத்துல பிறந்தாலே வந்து பாத்தீங்கன்னாக்கா வாழ்க்கையோட சௌகரியங்களுக்கு எப்பவுமே குறைவு இருக்காது, மனசுல வந்து பாத்தீங்கன்னாக்கா நிம்மதி மட்டும் கொஞ்சம் குறைவு போடும். மனசு எப்பவும் ஏதோ ஒரு ஆஷ்லேஷன்ஸ்லயே இருந்துகிட்டே இருக்கும். நிறைய இந்த சைக்காலஜி சம்பந்தப்பட்டவங்க, மளிகை கடை வச்சிருக்கிறவங்க, உணவு சம்பந்தப்பட்ட தொழில்கள் செய்யறவங்கலாம் பாத்தீங்கன்னாக்கா பரணி நட்சத்திரத்துல பிறந்தவங்களா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். மொத்தத்துல பரணி நட்சத்திரம் ஒரு வீட்டுல இருக்குது அப்படின்னாலே அவங்க வந்து பாத்தீங்கன்னாக்கா மலை மேல இருக்கிற பெண் தெய்வங்கள், அம்மன் வழிபாடு அல்லது துர்கை வழிபாடு, காட்டுக்குள்ள இருக்கிற துர்கை வழிபாடு, இந்த கோவில்களுக்கு போயிட்டு வரும்போது வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கு சிறப்பான நன்மைகளை செய்யும். ஏன் அதை சொல்றோம் அப்படின்னாக்கா மேஷம் வந்து பாத்தீங்கன்னா மலைகளை குறிக்கக்கூடிய இடம். அப்ப அங்க இருக்கிற பெண் தெய்வத்தை போய் நீங்க வழிபாடு செஞ்சுட்டு வரும்போது இது மிகப்பெரிய நன்மைகளை உங்களுக்கு தரும். இவங்க கையாலேயே வந்து பாத்தீங்கன்னாக்கா 27 எலுமிச்சம்பழத்தை கோர்த்து அதுல மாலை செஞ்சு கொண்டு போய் அந்த பெண் தெய்வங்களுக்கு சாத்தி வழிபாடு ஏற்பட்டு செஞ்சுட்டு வரும்போது பரணி நட்சத்திரத்துக்கு மிகப்பெரிய நன்மைகள்லாம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. பரணி நட்சத்திரத்துல பிறந்தாலே அவங்களுக்கு வந்து பூமி யோகம் சிறப்பா சொல்லப்படுது, வாழ்க்கைக்கு தேவையான சௌகரியங்கள் நல்லபடியா கிடைக்கும்னு சொல்லப்படுது. உறவு நிலைகள்ல ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும், இவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னாக்கா கம்மியா தான் இருப்பாங்க. அந்த ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்றதுக்கு இவங்களுக்கு நிறைய சிரமங்கள் ஏற்படும், இதெல்லாம் இதோட டிராபேக்னு சொல்லலாம். இதை சரி பண்ணிக்கிறதுக்கு இவங்க வந்து அடிக்கடி அம்மன் வழிபாடு மேற்கொள்றது ரொம்ப சிறப்பாக தரும் அப்படின்ற சொல்கிறோம். பரணி நட்சத்திரம் வந்து 27 நட்சத்திரத்தில் மிக ஒரு சிறப்பான நட்சத்திரம். அதில் வந்து சுக்கிரனும் செவ்வாயும் வலுவாக இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு நல்ல வாழ்க்கை அமையுங்கிறத உறுதியாக சொல்லலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க, அப்போ தான் என்னோடய வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். நாடும் நாட்டு மக்களும் நலமுடன் வாழ நவகிரகங்களை வேண்டி அமைகிறேன். நன்றி, வணக்கம்.